பழங்கள் நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. இந்த பழங்கள் நம்ம உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களையும் அத்தியாவசிய மினரல்களையும் கொடுக்குது. பழங்களை நம்ம அப்படியே சாப்பிடுவோம், பழச்சாரா அருந்துவோம், அதுபோல ஒரு சில பழங்களை வேக வைத்தும் சாப்பிடுவோம். இப்படி பழங்களை வேக வைத்து சாப்பிடுவதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். பொதுவா பழங்களை அப்படியே கடித்து சாப்பிடுவதே நல்லது. வேக வைக்கும் பொழுது சில வைட்டமின்களும் தாதுக்களும் குறைந்துவிட வாய்ப்பு இருக்கு. அதனால வேக வைத்து சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா ஒரு சில பழங்கள் மட்டுமே இதுக்கு விதிவிலக்கா இருக்கு. வேக வைத்ததுக்கு அப்புறமா இன்னும் அது மேம்பட்டு சிறந்த சத்துக்களை கொடுக்குது. இது நம்ம வேக வைக்கும் முறையை பொறுத்து மாறும். பழங்களை வேக வைத்து சாப்பிட வேண்டிய அவசியம் என்னன்னா, உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க, முதியவர்கள், குழந்தைகளுக்கு செரிமான சக்தி குறைவாயிருக்கும். இவங்களுக்கு பழங்களை வேக வைத்து கொடுக்கும் பொழுது செரிமானத்துல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. அதனாலதான் இவங்களுக்கு பழங்களை வேக வைத்து சாப்பிட சொல்றாங்க. அதுபோல சில உணவுகள்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களை உடல் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றுக் கொள்ளவும் வேக வைத்த பழங்கள் உதவுது. பழங்களை இப்படி நம்ம வேக வைக்கும் பொழுது அதோட கலோரி அளவிலும் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுது. ஒரு ஆப்பிளை நம்ம வேக வைக்கும் பொழுது அதோடைய கலோரி 95 என்பதிலிருந்து 77 என்கிற அளவுக்கு குறையுது. இதனால உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு பழங்களை வேக வைத்து சாப்பிடுவது சிறந்தது. பழங்கள்ல ஆப்பிள், வாழைப்பழம், அன்னாசி பழம், பிளம்ஸ், பேரிக்காய், அத்திப்பழம், செரிப்பழம் முதலிய பழங்களை வேக வைத்து சாப்பிடலாம். பழங்களை வேக வைத்து சாப்பிடுவதற்கெனவும் ஒரு முறை இருக்கு. அதிக தண்ணீர் வைத்து வேக வைப்பதால சத்துக்கள் முழுமையா கிடைக்காது. அதனால பழங்களை ஒரே மாதிரி வெட்டி குறைவான தண்ணீர் வைத்து அவிக்க வேண்டும். மைக்ரோவேவ் முறையிலையும் நம்ம அவித்து எடுக்கலாம். ஆப்பிள், நேந்திரம்பழம், பேரிக்காய் போன்ற பழங்கள் வேக வைக்கிறப்போ அதோட சத்துக்கள் சற்று கூடுதலாகுது. இது அதிக அளவில் எல்லாம் கூடாது, மிக குறைவான 0.1% மட்டுமே கூடும். இந்த பழங்களை நம்ம வேக வைக்கும் பொழுது 212 டிகிரி ஃபாரன்ஹீட் தட்ப வெப்பநிலையில வேக வைக்கலாம். இதுக்கு குறைவான சூட்டிலும் வேக வைப்பது நல்லது. இப்படி நம்ம பழங்களை வேக வைத்து சாப்பிடும் பொழுது ஒரு சில சத்துக்கள் கண்டிப்பா குறையும். அதாவது ஹை சென்சிட்டிவ் நியூட்ரிஷன், விட்டமின் சி, ஃபோலேட் போன்ற சத்துக்கள் குறையும். ஏன்னா வேக வைக்காத பழங்கள்ல நார்ச்சத்து மற்றும் இயற்கையான எனர்ஜி ஊட்டச்சத்துக்கள், மினரல்கள் இருப்பதால உடல் எடை குறைப்பதற்கும் இதய நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய் போன்றவற்றிற்கும் நிவாரணியா உதவுது. அதுபோல இந்த வேக வைத்த பழங்களுடைய தண்ணீரையும் நம்ம குடிக்கலாம். இது நல்ல சுவையா இருக்கும், பசிய கட்டுப்படுத்தவும் செய்யும், மேலும் நீர்ச்சத்தையும் அதிகமா கொடுக்கும். நெஞ்சரிச்சலை குறைத்து உடல் எடையை குறைக்கும், இரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை சரி செய்யவும் உதவும். வேக வைத்த பழங்களை 6 மாத குழந்தைகள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் சாப்பிடலாம். வேக வைத்த பழங்கள் சீக்கிரமா ஜீரணிப்பதே இதுக்கு காரணம். மேலும் இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் வராம தடுக்கும் அருமருந்தா செயல்படுது. அதனால இனிமே நீங்க பழங்களை வேக வைத்து சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். சத்துக்கள் கொஞ்சம் குறைவா இருந்தாலும் வேக வைத்த பழங்கள் உங்களுக்கு பிடித்தா கண்டிப்பா பழங்களை வேக வைத்தும் சாப்பிடலாம்.